வணக்கம். இப்போ இந்த வீடியோல சோளத்துல கூழ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோள கூழ் பண்றதுக்கு ஒரு கப் சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதை வந்து அட்லீஸ்ட் 2 hours ஆவது நம்ம வந்து ஊற வைக்கணும். இப்ப பாருங்க, இந்த சோளத்தை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 2 hours கூட ஊற வைக்கலாம், இல்ல மோர் தென் 2 hours கூட ஊற வைக்கலாம். ஆனா குறைஞ்சது 2 hours ஆவது ஊற வைக்கணும். இப்ப இல்ல காலையில நம்ம பண்றதா இருந்தா நீங்க நைட்டே கூட ஊற வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஊற வச்ச சோளத்தை மிக்சியில வந்து அரைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்டா ஸ்மூத்தா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டா கரகரப்பா அரைச்சு வச்சுக்கிடுவோம். இப்ப பாருங்க, ஒரு பாத்திரத்துல 1 கப் சோளம் எடுத்ததுக்கு நம்ம குறைஞ்சது 5 கப் தண்ணியாவது எடுக்கணும். 5 கப் தண்ணி எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சிம்ல தான் வச்சுக்கிறோம். இதுல இதை கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிடுவோம். சால்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க சோளத்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம நல்லா நம்ம அதை ஸ்மூத்தா இருக்க மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட்டி பிடியாம நல்லா கரைச்சுக்கணும். இத இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து என்ன பண்ணணும்னா சிம்ல தான் வைக்கணும். ஹைல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப கட்டி பிடிஞ்சிடும், வேகாது. அதனால ஸ்டார்டிங்ல சிம்ல வச்சுட்டு லைட்டா அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி படியாது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் கட்டி படிஞ்சு அது வேகாது, அப்போ அது இன்னும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வேகும். இப்ப பாருங்க, சூப்பரா நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் போதும். இன்னும் திக்கா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சிம்ல வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கிறலாம். இந்த திக்னஸ் போதுன்றதுனால இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, சூப்பரான சோளப்புள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம யோகர்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஷைடீஸ் வந்து துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.